இன்றைக்கி இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு பஜ்ஜி அண்டு வாழைக்காய் பஜ்ஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம், மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக சோடா மாவு ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஈவன் ஆகணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக வரணும், பஜ்ஜி மாவு பதத்துக்கு வரணும். நல்லா ஸ்மூத்தாக வந்துச்சு, பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாழைக்காய் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, பஜ்ஜி போட்டுடலாம். பஜ்ஜி போட்டாச்சு. நான் தட்டில் சேவ் பண்ண போனேன், மொத்தம் சைடில் என் பொண்ணு பஜ்ஜி எனக்கு போடுமா, சரிடி நீயே சாப்பிட்றீங்க அப்படின்னு அவகிட்டே கொடுத்து